மரண தண்டனையை நிறைவேற்றுவதன் மூலம் போதைப்பொருள் வியாபாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்னாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் கடுமையான தண்டனைகளை நிறைவேற்றும் நாடுகளில் கூட குற்றங்கள் குறைந்ததாக இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று ரயில்வே ஊழியர்களின் போராட்டம் தொடர்பான சபையொத்திவைப்பு வேளை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் மரண தண்டனை வழங்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் முணக்கம் தெரிவிக்க மாட்டோம். 1976 பின்னர் இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. இதுபோன்ற தண்டனைகள் ஷரியா சட்டத்தின் பிரகாரம் அரபு நாடுகளில் வழங்கப்படுகின்றன. ஆனால் அந்த நாடுகளில் குற்றங்கள் குறைந்ததாக இல்லை. அதனால் மரண தண்டனையை நிறைவேற்றி ஜனாதிபதியும் ஷரியா சட்டத்தையே அமுல்படுத்த முயற்சிக்கின்றார். இவ்வாறான சட்டங்களை நிறைவேற்றும் உலகில் எந்த நாடுகளிலும் குற்றம் குறைந்ததில்லை. அதனால் மரண தண்டனையை நிறைவேற்றுவதால் நமது நாட்டில் போதைப்பொருள் விற்பனை குறைவடையும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. இதேவேளை அவசரகால சட்டம் பயங்கரவாத தாக்குதலை விட பயங்கரமானதாகும். இதனால் இச்சட்டத்தை பயங்கரவாதிகளுக்கு மாத்திரம் பயன்படுத்த வேண்டும், மாறாக தொழிற்சங்கங்களை அடக்குவதற்கு பாவிக்கக்கூடாது. தற்போது ரயில் ஊழியர்களின் போராட்டம் இடம்பெறுகின்றது. அவர்களின் கோரிக்கைக்கு நியாயமான தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுத்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.